இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆருத்ரா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பச்சைமலை என்னும் அழகிய மலை மீது அமர்ந்துள்ள அத்திரி மகா ஈஸ்வரர் என்னும் சிவாலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிவன் கோவில் வந்து மலை மீது இருக்கிறதே ரொம்ப அபூர்வம். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பர்வதமலை, திருவண்ணாமலை இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள் தான் இருக்கும். அந்த வரிசையில் பார்த்தோன்னா இப்போ நம்ம சென்னையிலேயே உயரமான ஒரு மலை குரோம்பேட்டையில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் சாண்டோரியத்துலேருந்து வந்தாலும் ஈஸியாக வரலாம். சித்த மருத்துவத்துக்கு பின்னாடி இருக்குது. குரோம்பேட்டையில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மலைக்கு பச்சை மலை, சித்தர்காடு, வேப்பங்காடு, சித்தர்கள் வாழும் சிவன் மலைன்னு சொல்கிறாங்க. வாங்க மலை மீது ஏறி நம்ம சிவனை தரிசிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மலை மீது உள்ள சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூலிகையும் இருக்குது, ஃபுல்லாக வேப்ப மரம் தான் இருக்குது. மலையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வேப்ப மரம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காற்றை சுவாசித்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அந்தளவுக்கு நல்லா அருமையான காற்றாக இருக்குது. இந்த மலையில் நிறைய மூலிகைகள் இருக்கிறதாலையும் மூலிகை காற்று வர்றதாலையும் இந்த மலையடி வாரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனமும் அரசு நெஞ்சக மருத்துவமனையும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையும் இந்த மலையை சுற்றி வெறும் மருத்துவ சம்மந்தப்பட்டதாக கவர்மெண்ட்டே வச்சுருக்குது. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மலையோட மகிமையை பற்றி. இந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்களா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இந்த மலை மீது உள்ள கோயிலுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு போர் மிஷினை கொண்டு வந்துட்டு போர் போட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமாக வீட்டுக்கிட்ட போட்டாலே கிட்டத்தட்ட 500 அடி 600 அடி போகுது, அப்போ கூட தண்ணி கிடைக்கல. ஆனால் மலை மீது உள்ள இந்த கோயிலுக்கு போடும்போது 150 அடி, மலை மேலே 150 அடியில் தண்ணி வந்திருக்குன்றது ஒரு பெரிய அதிசயம்தான். தண்ணி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலாறு தண்ணி மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்காக குளம் வெட்டியிருக்காங்க. குளம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குகை இருந்திருக்குது. அந்த குகையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு குகை மாதிரி ஆகுது. இது பாலாம்பா உள்ளே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறோம். பாலாம்பா இதுக்கு நாங்கள் உள்ளே பிரதிஷ்டை பண்ணிடுறோம். இந்த குளம் குழந்தைங்களுக்கு வந்து தண்ணினா ஒரு ஆசையாக இருக்காங்க. அந்த ஆசைக்கோசம் அம்பாவை வந்து மேலே பிரதிஷ்டை பண்ணாமல் கீழே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ஆசைப்பட்டார். இப்போ அந்த நபர் இப்போதைக்கு இல்லை. அவர் ஆசைப்பட்டா இந்த குகையை அந்த கிணறை நாங்கள் தூர்வாரி வெட்டினார். அவர் வெட்டினார், வெட்டிட்டு அம்பால உள்ளே பிரதிஷ்டை பண்ணும்போது இது குகை மாதிரி முன்னாடி தட்டினா உள்ளே குகை மாதிரி போகுது. சரி, இதுக்குள்ளே பாலாம்பாவை வந்து உள்ளே போகக்கூடாது, மக்கள் வந்து குழந்தைங்களாம் வந்து ஆவலோட ஆசையாக பார்க்கணுன்றதுக்கோசம் முன்னாடி வச்சேன். இது நடுவில் இது தட்டும் போது பார்த்தா விபதி பார் மாதிரி வருது. இந்த பாரு ஐயா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் விபதி ஆகுது. இப்போது 18 சித்திரை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி ஒரு ஆசையில் இருக்கிறோம். அதில் முதல்ல அம்பாலை மேலே பண்ணிவிட்டு அம்பாலை அகத்தியர் பக்கத்தில் அம்பாலை வச்சுட்டு அவர் பக்கத்தில் திருமூலவர் இந்த அம்மா சென்ட்ராக வச்சுட்டு அகத்தியர் திருமூலர் நடுவில் அம்பாலை பிரதிஷ்டை பண்ணுறான்னு. ஆனால் சித்தர்களுக்கு மூலக்கருவே வாழை என்ற வாழையம்பாள். இவங்க பாலாம்பிகான்னு வாங்க குழந்தைங்க சிலர் வீட்டில் வந்து பாலாம்பிகா பாலாம்பிகான்னு குழந்தைங்க வச்சு கூப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இவங்க வந்து வாழை அப்படின்னு. முதல்ல நாங்கள் இவங்கள தான் வணங்குவோம். இவங்கள வணங்கிட்டே தான் நான் அகத்தியர்கிட்டையே நாங்கள் வணங்க போவோம். அதுக்கப்புறம் எங்கள் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவங்க வந்து இந்த சித்திரை நாடிக்கு போவாங்க. இது இப்போ இந்த கோயிலுடைய பணிக்கு சீரமைப்பு பணி நடத்துக்கோசம் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணையா. அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு உடுக்கன்றது சித்தர் வாழ்ந்ததுக்கு அடையாள நிமித்தமாக ஒரு உடுக்கன்ற ஒரு பாறை எங்ககிட்ட இருக்குது. இதை வந்து பயபக்தியோடு நாங்கள் இதை வந்து பூர்ணமிக்கிறோம், பரிவாரம் செய்திருக்கிறோம். கேன்சருக்கு உபயோகமான ஒரு பொருள், கேன்சர் வருதுங்களா, கேன்சருக்கு வந்து உபயோகமான ஒரு பொருள். அதே மாதிரி அதுவும் சொல்லுங்க கேட்டேன். இதுவும் வந்து கேன்சருக்கு உண்டான ஒரு பொருள். இதுவும் இதுவும் கேன்சருக்கு உண்டான பொருள். இதுவும் கேன்சருக்கு உண்டான ஒரு பொருள். பா
பாறை வந்து செஞ்சு இந்த பாறை வந்து நந்தி பாறையா, இந்த பாறையில் வந்து தியானம் பண்ணால் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து விருப்பம் ஆகும், அதாவது விரிவமாகும், சில நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கீரம். காரணம் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சஞ்சீவி பில்லு அதிகமாக இருக்குது. அந்த சஞ்சீவி பில்லு என்னன்றது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த சஞ்சீவி பில்லு அதிகமாக இருக்கிற இடம் தான் அந்த சஞ்சீவி பில்லு. என்னுடைய சில துளி இருக்குது, அது மக்களுக்கு காமிச்சாதான் இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதின்றதும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேப்ப மரங்கள் இருக்குது. இந்த வேப்ப மரம் மகத்துவமே இந்த இடத்துல தான். 1.5 லட்சம் வேப்ப மரங்கள் தான், மற்ற எதுவுமே இல்லை. அரிய வகை மூலிகை இருக்குது. இது இந்த மலையில் ஒரு பில்லுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, சஞ்சீவி பில்லுன்னு. ஆனால் சில பேருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது. அதனுடைய மகத்துவத்தை இப்போ நான் காட்டுறேன் ஐயா. அந்த பில்லு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுதுன்றத அந்த மகத்துவத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்க்குறீங்களா ஐயா? அப்படியே இருங்க ஐயா. இப்போ இதை பாருங்க, கை கட்டு. இந்த ஆலயத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா, அத்திரி மகா ஈஸ்வரர், அம்மன், விநாயகர், முருகர், அனுமன், அகத்திய மாமுனி, பதஞ்சலி முனிவர், தட்சிணாமூர்த்தி, பாலாம்பிகை அம்மன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கும்பாபிஷேக திருப்பணி நடைபெற்றுட்டு இருக்குது. இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. பொதுமக்களும் பக்தர்களும் தங்களால் இயன்ற பொருளாவோ காசாவோ சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும்னு நினச்சி நீங்கள் வந்து இதில் ஈடுபட்டிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுப்பணும்னு சொல்லலாம். ஏன்னா சிவன் கோயிலுக்கு வந்து எல்லாருமே கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க மனசும் வராது. அவங்க நினச்சாலும் அதை அவர் ஏற்றுக்கவும் மாட்டார். அவர் யார்கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களால் மட்டும்தான் குடிக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. ஓம் நம சிவாயா.